என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் சென்னைக்கு வந்து ராம்சார் அப்படிங்கிற ஆளுமைக்கிட்ட நான் சேராமல் அவர் தூக்கி கொடுத்த புத்தகத்தை நான் வாசிக்காமல் தான் நீங்கள் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற பிம்பமே கிடையாது. இப்போ இயற்கையினுடைய படைப்பில் ஆர்டர் டிஸ்ஆர்டர், ஒருத்தர் உயர்த்தி ஒருத்தர் தாழ்த்தின்லாம் இல்லை, ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இயற்கையினுடைய படைப்பாக இருக்குது. ஒருத்தர் போல் இன்னொருத்தர் இல்லாமல் இருக்கிறது தான் இயற்கையினுடைய மிகுந்த சிறப்பாகவும் இருக்குது. பட் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே ஸ்கேல் வச்சு ஒரே இதில் வச்சு ஸ்கேல் பண்ணி பழகின ஒரு கல்ச்சரில் வந்தனால நம்மளுக்கு வந்து இயற்கையும் பார்க்க தெரியல, இந்த குழந்தைகளையும் பார்க்க தெரியல, இயற்கையினுடைய எந்த படைப்பையுமே ரசிக்க தெரியல, இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு நம்மளையே ரசிக்க தெரியல. நம்ம இயற்கையை கூட முரண்பட்டு நம்ம உருவாக்கின எத்திக்ஸ், மாரல்ஸ், வேல்யூஸ், கல்ச்சர், சிவிலைசேஷன், இந்த லொட்டு லொசுக்கு இதெல்லாம் சேர்ந்து நம்ம யாருங்கிறத நம்மள்டே மறைச்சிருச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, இவ்வளோ டிப்ரெஷனு, இவ்வளோ எனிமிட்டி, இவ்வளோ பாலிடிக்ஸ். நம்ம இயற்கை கூட மனிதனுக்கு எப்போதுமே ஒரு பிரச்சனை இருக்குது. நான் அந்த இயற்கையினுடைய ஒரு பார்ட்டாக இல்லை, இந்த இயற்கையை மீறி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் பவராக, இயற்கை தானாகவும் இயற்கை பிறராகுமா இல்லை நானும் இயற்கையினுடைய ஒரு பங்காங்கிற ஒரு கான்ஃப்ளிக் மனுஷனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த கான்ஃப்ளிக் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது, அந்த கான்ஃப்ளிக் ஈகோவை க்ரியேட் பண்ணுது, அந்த கான்ஃப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுது. அது ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவில் உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக நம்ம நம்மளை வேறு மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம். மரத்துக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறோம், குருவிக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறோம், அவங்கெல்லாம் நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு வேறு நம்ம நினைக்கிறோம். பட் அது அப்படி இல்லை. ஸோ த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நேச்சர், அந்த புல்லுக்கும் அந்த குருவிக்கும் அந்த மரத்துக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுக்கு திருமணம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லியோ, இவங்கெல்லாம் லாங்குவேஜ் பேசிடுவாங்கன்னு சொல்லியோ, இல்லை அந்த லாங்குவேஜில் நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லியோ, அப்படிலாம் எதை பற்றியும் அக்கறை கிடையாத ஒன்று தான் நேச்சர். நேச்சர் நீங்கள் அந்த நேச்சருடைய ஒரு துளி பார்ட், அவ்வளோதான். வழியை நீங்கள் கரெக்டாக பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யில் பிகம் பெட்டர் ஹியூமன் பீயிங் நான் நினைக்கிறேன். இட் வோன் பிகம் டார்க், உங்களுக்கு கோவம் வராது யார் மேலேயும், யார் செய்கிறதுக்கும் யாருமே பொறுப்பு இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தென் யூ ட்ரை டு அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர். ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது வந்து இயற்கையில் இருக்குது, ஆனால் திருமணம் இயற்கைக்கு தெரியாது. இயற்கைக்கு தெரியாது, திருமணம்ங்கிற ஒரு ஏற்பாடாக மனிதன் உருவாக்கியிருக்காங்க. எப்படி இயற்கைக்கு பஸ்ஸை தெரியாதோ, அந்த சேரை பற்றி தெரியாதோ, அந்த வாட்சை பற்றி தெரியாதோ, அப்படி திருமணம்ங்கிற உறவை பற்றியும் இயற்கைக்கு தெரியாது. இயற்கைக்கு காதல் தெரியும், பிரியம் தெரியும், அதுவும் என்னென்னா அது வந்து சர்வைவலுக்காக தான் அதை வச்சுக்கிங்கன்னு தெரியும். இயற்கையினுடைய பர்பஸ் வந்து நீ இருக்க, சாப்பிட்ட, வளரு, நல்ல ஜீனா வளரு, அடுத்த குழந்தையை உருவாக்கு, இப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இயற்கையினுடைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் அது அப்படி சொல்கிறப்ப ரொம்ப நம்மளுக்கு பயமாகவும் இருக்குது. அப்போது இயற்கைக்கு புறமான, இயற்கைக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப இயற்கை கண்டிப்பாக அவங்களை எதிர்த்து வரதான் செய்யும். அது பூகம்பமாக வரும், அது சுனாமியாக வரும், அது திருமண உறவுள்ள சிக்கலாக வரும், சின்ன முரணாக வரும், பெரிய கொலையாக மாறும், துரோகமாக மாறும், அப்படி என்ன வேணாலும் மாறும். இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆணும் பெண்ணும் தாங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கை ஒத்துக்கொள்ளாத, இயற்கைக்கு தெரியாத ஒரு உறவை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறப்ப அந்த உறவு ரொம்ப செழுமையான ஒரு உறவாக மாறுது. மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய அழகான கண்டுபிடிப்பு ஒன்று குடும்பம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தால் கூட இது வரைக்கும் அவன் கண்டுபிடிச்ச சிஸ்டங்களில் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு சிஸ்டம்ங்கிறது வந்து ஃபேமிலி. பட் இன்றைக்கி அந்த ஃபேமிலிங்கிற சிஸ்டம் இருக்குது, பட் அது வெவ்வேறு விதமாக மாறிட்டே இருக்குது. இன்செக்யூரிட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லோரும் தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. யார் தோளில் நான் சாஞ்சு அழுகிறதுங்கிறதுக்கான தோல் இருந்தால் கூட அழுகிறதுக்கான நேரம் இருக்கா அப்படிங்கிறது, ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அது என்னடா குவாலிட்டி டைம்னா, ஒரு டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நீங்கள் உங்கள் குழந்தை கூட உட்காந்து ஏதாவது பேசுகிறீங்களா? சும்மா டிவி பார்க்குறதோ இல்லை சினிமாக்கு போகிறதோ பார்க்குக்கு போகிறதோ குவாலிட்டி டைம் கிடையாது. அப்போ குவாலிட்டி டைம்னா என்ன, நீங்கள் எப்போ உட்காந்து பேசுகிறீங்களா உங்களோட ஒய்ஃப்ட்ட இல்லை உங்கள் குழந்தைங்கிட்ட பேசுகிறீங்கன்னா, அது இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் லைஃப்பில். அப்போது யாருக்குமே யாருமே குவாலிட்டி டைம் கொடுக்காதப்போ எல்லாருமே பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த டிப்ரெஷனில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாக அவங்கள மட்டுமே இவங்க வந்து திடீர்னு அன்பு இல்லாமல் ரோட்டில் கவலைப்படாமல் போகிறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் அப்படி இருக்குது அப்படின்னு. இந்த சிஸ்டம்ங்கிறது வந்து திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, அப்போது இன்றைக்கி வந்து உலகம் தாண்டி போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கு. பணம் பிரதானமாக இருக்குது, பணத்தை வச்சு எல்லாத்தையுமே தீர்வு பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கு தனி மனிதன் காரணம் இல்லை, அப்படிப்பட்ட நம்பிக்கை அவன் மேலே திணிக்கப்பட்டிருக்கு. அதை அவன் நம்புகிறான் உண்மையாகவே. அப்போ அவனுடைய ப்ரியாரிட்டிஸ் மாறி இருக்கு. இந்த உலகத்தில் முழுமைன்னு ஒன்றும் கிடையாது, அழகானதுன்னு எதுவுமே கிடையாது, அதிக உண்மைன்னு அதீத உண்மைன்னு எதுவுமே கிடையாது, சரின்னு எதுவும் கிடையாது, தப்புன்னு எதுவும் கிடையாது, குற்றம்னு எதுவும் கிடையாது, பாவம்னு எதுவும் கிடையாது. இந்த உலகம் முழுமையற்றது, கேவலங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய அதனால் நிறைந்ததான் இந்த உலகம். இந்த உலகத்தில் எதுவுமே திட்டவட்டமானது கிடையாது. அப்படி தான் மனிதர்களும், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதரை நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப கண்டிஷன் பண்ணக்கூடாது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு மனிதரை அவராகவே நீங்கள் ஏற்றுக்கணும், நீங்கள் நீங்களாகவே இருக்கணும் அப்படிங்கிறதோட என்ன அப்படின்னா, ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் புஷ் பண்ணக்கூடாது.
புஷ் பண்ணக்கூடாது என்னென்னா, நீங்கள் வந்து குறைகளோடு தான் ஒரு மனிதன் இருக்க முடியும். ஒரு பரிபூர்ண அழகுன்னு எதுவுமே கிடையாது, பரிபூர்ண நிம்மதின்னு எதுவுமே கிடையாது, சண்டை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, அழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி தாண்டி போக முடியும்னா, நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தால் தாண்டி போக முடியும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையை, அதாவது ஒரு எல்லா அபத்தங்களையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய, எல்லா குற்றங்களையும் ரசிக்கக்கூடிய, எல்லா குறைகளையும் நிறைகளாக நினைக்கக்கூடிய குழந்தைய நீங்கள் மீட்டெடுக்கிறது மூலியமாக தான் நீங்கள் வந்து உறவு சிக்கல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறைக்க முடியும், சண்டைகள்லேருந்து கொஞ்சம் வெளில வர முடியும், மன்னிக்க முடியும். எதுக்கு நம்ம ரூல்ஸை கற்றுக்கணும்னா, நான் ஏன் ரூல்ஸை தாண்டியும் போனோம். அப்புறம் நாட் டு இமிட்டேட், ட்ரை டு பி ஒரிஜினல், டூ வாட் எவர் யூ லைக், பி கிரேசி, பி மேட். தாடி வைப்பதை சோகத்தின் அடையாளம் என்று மக்கள் வெகு ஆண்டு காலமாக தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இப்போதெல்லாம் ஆண்கள் மகிழ்ச்சியில் தான் தாடி வைத்துக் கொள்கிறார்கள். தாடி மகிழ்ச்சியின் அடையாளம், கொண்டாட்டத்தின் அடையாளம்.